அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களை நீங்கள் மேலும் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் சரவண பவ என்பது முருகப்பெருமானின் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் முருக பகவான் தேவர்களின் தலைவனாகவும் படை தளபதியாகவும் விளங்குபவர் வட இந்திய கலாச்சாரத்தின்படி முருக பகவான் சிவபார்வதிக்கு பிறந்த முதல் மகனாக கருதப்படுகிறார் கலாச்சாரத்தின்படி முருகன் இரண்டாவது மகனாவான் முருக பகவானின் தந்தையான பரமசிவன் பிரபஞ்ச குருவாக கருதப்படுபவர் அவரே தட்சிணாமூர்த்தியாக முனிவர்களுக்கு ஞானத்தை அளித்தவர் லோக குருவான சிவனுக்கே குருவாக விளங்கியவர் முருகப்பெருமான் அதனாலேயே அவருக்கு சுவாமிநாத சுவாமி என்ற பெயரும் உண்டு ஒருமுறை பரமசிவன் ஒரு சாபத்தின் காரணமாக பிரம்ம ஞானத்தை உணர்த்தும் ஓம் எனும் பிரணவத்தை மறந்துவிட்டார் பிறகு முருக பகவானிடம் அதை தனக்கு நினைவூட்டும்படி கூறிய போது முருக பகவான் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் பிரணவத்தை உபதேசிப்பதாக கூறினார் பகவான் சிவனும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு முருகனை மடியில் அமர வைத்து பிரணவ மந்திரமான ஓம் எனும் மந்திரத்தை முருகன் உபதேசிக்க பெற்றுக்கொண்டு நினைவு கூர்ந்தார் தந்தைக்கே குருவாக தந்தைக்கு உபதேசம் செய்த குருவான இந்த சம்பவம் கும்பகோணத்தில் உள்ள சுவாமி மலையில் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தலம் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது முருகனை வழிபட சிறந்த மந்திரம் ஓம் சரவணபவ என்பதாகும் இதில் ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கிறது சா என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது ரா என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது வா என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது நா என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பா என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது மற்றும் வா என்பது நம் வாழ்வில் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தியை கொண்டது இந்த மந்திரம் முருகனின் அருளை பெற சிறந்த மந்திரமாகும் வெள்ளிக்கிழமை நாளில் விரதமிருந்து இந்த மந்திரத்தை சொன்னால் நம் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் சரவணபவ என்கிற மந்திரத்தை மட்டும் ஆயிரத்தி எட்டு முறை ஒருவர் தினமும் சொன்னால் அவருக்கு பொன் பொருள் சேர்ந்து வேண்டியது வேண்டிய வண்ணம் நிறைவேறும் இந்த வழிபாட்டை செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் சிறப்பு அது முருகனுக்கு பிடித்த நாளாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜபித்து இனிப்பான பாடலில் மன்னிக்கும் பாலில் குங்குமப்பூ கலந்து முருகனுக்கு நைவேத்தியம் படைத்தால் வாழ்வில் பல சிறப்புகளை அடையலாம் என சாஸ்திரங்கள் கூறுகிறது நாமும் நம் கடவுளான தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி மேலும் வாழ்க்கை வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவோம் நன்றி